நாற்பத்து ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் செஸ் வசூல் மூலம் நிலுவையில் உள்ள இழப்பீட்டுத் தொகையை திருப்பிச் செலுத்துவதற்கான காலக்கெடு அடுத்த ஆண்டு ஜூலைக்கு பிறகு நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குவதை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்ற மாநிலங்களின் கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்துவிட்டது இழப்பீட்டுக்கான செஸ் வரி வசூல் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை தொடரும் என்றும் இழப்பீடு அடுத்த ஜூலையுடன் நிறுத்தப்படும் என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளதால் மாநில அரசுகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளன இந்த கூட்டத்திற்கு பிறகு பேசிய நிர்மலா சீதாராமன் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் கருவிகளுக்கு ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்படும் என்றார் மஸ்குலர் அட்ரோபி எனப்படும் தசைநார் சிதைவு நோய் மற்றும் தண்டுபட செயலிழப்பு சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்தை தனிப்பட்ட உபயோகத்திற்காக இறக்குமதி செய்கையில் வரி விலக்கு அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் புற்றுநோய் சிகிச்சை மருந்தான கீற்றுடா உள்ளிட்ட மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரியில் தளர்வுகள் அறிவிக்கப்படுவதாக அமைச்சர் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ஆம்போடெரிசின் பி டாசிலிசுமாப் ரெம்டெசிவிர் ஹெபாரின் உள்ளிட்ட மருந்துகளுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வரிவிலக்கு தொடரும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஜிஎஸ்டி செலுத்துவதற்கான செயல்பாடுகளில் சிறு வணிகர்கள் தமது பயனர் கணக்குகளை பயன்படுத்துகையில் அனைத்து உள்ளடக்க விவரங்களும் ஆங்கிலத்தில் மட்டுமே இருப்பதால் அவர்கள் சிரமத்தை எதிர்கொள்வதாக தொடர்ந்து கூறி வந்தனர் ஆனால் சிறு வணிகர்கள் வரி ஆலோசகர்களின் சேவைகளை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது ஆகையால் ஜிஎஸ்டி வரி தொடர்பான சேவைகளை தமிழ் மொழியில் வழங்குமாறு சரக்கு மற்றும் சேவை வரி கட்டமைப்புக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது மாநிலங்களுக்கு வருமானம் குறைந்து செலவு அதிகரித்துவிட்டதாகவும் இந்த கூட்டத்தில் முறையிடப்பட்டது நேரடி மற்றும் மறைமுக வரிகள் இரண்டையும் முழுமையாக மாற்றுவதற்கு வழிவகுக்கும் முழு வரி மாதிரியின் அடிப்படை மறுபரிசீலனையே காலத்தின் தேவையாக உள்ளது என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாக தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது ஒன்றிய அரசின் நேரடி அதிகார எல்லை மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான புரிதல் மற்றும் நிலைப்பாட்டை மேம்படுத்த உதவும் வகையில் சிறந்த பொருளாதார வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் அறிஞர்கள் குழுவை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மக்களின் பயன்பாட்டிற்கான மதுபானத்தை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கும் ஒப்பந்த அடிப்படையிலான சில்லறை சேவைகளுக்கு விதிக்கப்படும் பதினெட்டு சதவிகித வரிவிதிப்பை கடுமையாக எதிர்ப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது இது மாநிலங்களுக்கு உள்ள நிதி அதிகாரத்தை குறைப்பதோடு விலை உயர்வு நுகர்வோருக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்துள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மாநில வரிவிதிப்பானது மாநிலங்களுக்கு உள்ள ஒரு எஞ்சிய அதிகாரம் என்பதால் இதனை ஜிஎஸ்டி எல்லைக்குள் கொண்டுவருவதை வருவதை எதிர்ப்பதாக கூறியுள்ளது எனினும் பெட்ரோல் பொருட்கள் மீதான அனைத்து மேல்வரி மற்றும் உபரி வரியினை முழுமையாக ஒன்றிய அரசு கைவிடும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டினை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு உள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஒரு லிட்டருக்கு குறைவான ஓரலகு கொள்கலனில் அடைக்கப்பட்டு விற்கப்படும் தேங்காய் எண்ணெய்க்கு பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரியை எதிர்ப்பதாக அரசு கூறியுள்ளது இதர எண்ணெய் வகைகளுக்கு ஐந்து சதவிகிதம் என ஜிஎஸ்டி இருக்கும்போது தென்னிந்தியாவில் உற்பத்தியாகும் தேங்காய் எண்ணெய்க்கு மட்டுமே பதினெட்டு சதவிகிதம் என்பது நியாயமற்றது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க